தமிழகத்தில் கொரோனா தொற்று குறைந்து வருவதாகவும் விரைவில் கொரோனா பாதிப்பு இல்லாத மாநிலமாக தமிழகம் உருவாகும் என்றும் மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் நேற்று அவர் கொரோனா பாதிப்புகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடைபெற்ற கொரோனா தடுப்பு பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், தமிழகத்தில் அரசு எடுத்த தீவிர நடவடிக்கையின் காரணமாக கொரோனா தொற்று படிப்படியாக குறைந்து வருவதாக கூறினார். குணமடைவோரின் எண்ணிக்கையும் அதிகரித்திருப்பதாக தெரிவித்த அமைச்சர், மாநிலம் முழுவதும் தினசரி பாதிப்பு 19,000 என்ற அளவை எட்டியுள்ளது என்றார். கொரோனா தொற்றால் உயிரிழப்போரின் எண்ணிக்கை குறைந்து காட்டுவதாக வெளியான தகவல்களை அவர் மறுத்தார். முன்னதாக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் அமைக்கப்பட்டுள்ள கொரோனா சிகிச்சை மையம், திருக்கோவிலூர் அரசு மருத்துவமனை சிகிச்சை மையம் உள்ளிட்ட இடங்களில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது அமைச்சர்கள் பொன்முடி, செஞ்சி மஸ்தான் மற்றும் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், மாவட்ட ஆட்சியர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.